Hi everyone, welcome to my channel My Daily Cooking. Sorry for the long absence. So ninga ellarum romba naala enkitta ketirundha Pray Lady oda idli cooker oda review appingiradha iniki nama paaka porom. Indha idli cooker vandha na already oru haul adhavad Pray Lady oda haul una thaniya na potirundha. So adula vandha nariya per enkitta ketadhu indha idli cooker thaniya review pannunga ma'am. Indha idli cooker eppdi irukke appingiradha maari ketirundinga. So avangalukaga vendi indha review. So idu pathinga na vechirukiradhu 14 idlis ulla idli pan. அவங்க கிட்ட வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கு. என்கிட்ட இருக்கிறது வந்து 14 வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இட்லி 14 இட்லி ஊற்றலாம். அதில் வந்து ஒரு பிளேட்டில் 7 இட்லியும் இன்னொரு பிளேட்டில் 7 இட்லியும் ஊற்றலாம். ரெண்டுமே ஒரே சைஸுக்கான இட்லிகள். சில பொதுவாக நம்ம வந்து இட்லி தட்டு வாங்குறப்போ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இட்லி தட்டோட இட்லி சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவோ சின்னதாகவோ இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இது வந்து ஒரு கடாய் பேஸ் ஆன இட்லி பாத்திரம். ஸோ இந்த கடாயை வந்து நீங்கள் தனியாகவே குழம்போ இல்லை வேறு ஏதாவது வறுவலோ ஒரு சட்னி அரைக்கிறது அதாவது நார்மலாக ஒரு கடாயை எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடாய் ரொம்ப திக்காகவும் நல்லாவும் இருக்குது. இது கூட இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்காங்க. கூடவே ரெண்டு தோக்லா பிளேட்டும் வச்சுருக்காங்க. ஸ்டீமர் பிளேட் தோக்லா பிளேட் இட்லி பிளேட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிளாக் கலர் ஹேண்டில் என்ன ஆகுது அப்படின்னா பிளாஸ்டிக் ஹேண்டில் தான். பட் ஸ்டில் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ வேறு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கை வந்து சூடாகும். பட் இதில் வந்து அந்த சூடு வந்து நமக்கு வரவே இல்லை. ரொம்ப காம்பேக்டாக இத்தனை பிளேட்ஸையும் நம்ம ஈஸியாக இதில் வந்து செட் பண்ணி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் ரிவ்யூ கேட்டதுக்காக நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெண்டு மூணு டிஷ் செய்கிறப்போ எடுத்த கிளிப்ஸை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இடியாப்பம் அதாவது இது கூட எந்த இடியாப்ப பிளேட்டும் வராதுங்க. நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூணு பிளேட் இடியாப்பம் இருக்கு இல்லையா அது செய்கிறப்போ நான் அதில் வந்து வைக்கிறேன். அதாவது முதல்ல ஸ்டீமர் பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் இடியாப்ப பிளேட்டை வைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் க்ளீனாக வந்து அந்த வடச்சட்டிக்குள்ளே வந்து அந்த இட்லி பிளேட் என்னால் உட்கார வைக்க முடியுது. அதே மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சு அதுக்கு மேலே நான் வைக்கிறதுனால அந்த ஸ்டீமர் ஏரியாவில் நான் வேறு ஏதாவது காய் வைக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நான் வந்து அதை வேக வைக்கணும் அப்படின்னா தாராளமாக நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வந்து வெர்சிடைலாக இருக்குது. ஒரு நல்ல பெரிய சைஸான பாத்திரமாக தான் இருக்குது. ஸோ மற்ற சைஸ் பாத்திரம் என்ன சைஸில் இருக்குதுன்னு தெரியல. பட் இது வந்து நல்ல தேவையான அளவுக்கான அகலம் இந்த பாத்திரத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டது இட்லி இட்லி எப்படி ஊற்றுறீங்க அப்படின்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இட்லியை வந்து அந்த பிளேட்டை நல்லா கழுவிட்டு தொடச்சிருக்கேன் ஒழிய அதில் வந்து எந்த ஒரு கிரீசிங்கும் பண்ணல. அதாவது நெய்யோ எண்ணெயோ போட்டு நம்ம ஒரு வாட்டி அதை தடவும் இல்லையா நான் அந்த மாதிரி கூட பண்ணவே இல்லை. நார்மலாக நான் இட்லி ஆட் ஊற்றுற மாதிரி ஊற்றிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக வந்து இட்லி எனக்கு ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக பெரிய அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து ஈவனாக பாயில் ஆகி நல்ல ஈவன் குக்கிங் வந்து இதில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இட்லியும் அதாவது நிறைய பேர் கேட்ட கேள்வி அப்படி தான் கீழே இருக்க பிளேட்டும் மேலே இருக்க பிளேட்டும் இட்லி ஒட்டிக்குதானே. நீங்கள் பார்த்தா தெரியும் இட்லி ஒட்டவே இல்லை. க்ளீனாக நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்றதுக்காக தான் மெயினாக இந்த ரிவ்யூ நான் போடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் அதாவது என்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் தான் அப்படின்னு இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே இருக்க காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக அந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.